MDM-10D ஓட பிளேடோட ஸ்பெஷாலிட்டி என்ன? மாடல் வந்து மல்டி பர்பஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதோட இன்புட் அவுட்புட் எப்படி? எங்க வந்து இன்புட், எதுல வந்து அவுட்புட்? வணக்கம், நான் மாடர்ன் டைரி மிஷின்ஸ்ல இருந்து பேசுறேன். ஒரு மாடு வச்சிருக்கவங்கல இருந்து 200 மாட்டுக்கு மேல வச்சிருக்கிற வரைக்கும் தேவையான ஒரு பண்ணையை தொடங்குறதுக்கோ இல்லை பண்ணையை மேம்படுத்துறதுக்கோ இல்லை பண்ணையை லாபகரமாக கொண்டு போகிறதுக்கோ தேவையான எல்லா இயந்திரங்களும், ஒரு சராசரி விவசாயியின் கனவுகளை நிஜமாக்க தேவையான எல்லா இயந்திரங்களும் நாங்கள் மாடர்ன் டைரி மிஷின்ஸில் தயாரிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பண்ணையின் பராமரிப்பின் கீழ் வர சாஃப் கட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். MDM-10D இது என்ன வேலை பண்ணும்? இது வந்து MDM-10D நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இயந்திரங்களுமே ஒரு மல்டி பர்பஸாக தான் நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லா லைனாக லான்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதோட ஒரு இது தான் வந்து MDM-10D. இது வந்து ஒரு 5 வேலையை நம்ம பண்ணோம். சாஃப் கட்டரு, பல்வரைசரு, ஷெட்ரு, சைலேஜு, ஃபீடு மிக்சர்ன்ற 5 வேலையும் பண்ணுறதுக்கு ஒரே மிஷினில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த MDM-10D-யோட ஸ்பெக் என்ன அதை சொல்லிடுங்க. இது வந்து நம்ம 5 HP மோட்டரோ இல்லை 7.5 HP மோட்டரோ வந்து இதை நம்ம வந்து பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு சாஃப் கட்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சைலேஜுக்கு அதுக்காக வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 HP போதுமானது. இதே அரைக்கிறாங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு வந்து லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கும். அதனால் 7.5 HP 3-phase போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக லோடு வாங்காமல் வந்து இருக்கும். இந்த MDM-10D வந்து எந்த மாதிரி வாடிக்கையாளர்கள், எந்த மாதிரி பண்ணையாளர்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க? இது வந்து மல்டி பர்பஸ் அப்படின்றதுனால இது வந்து மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, ஃபிஷ் ஃபார்மிங்லேருந்து எல்லா பண்ணைகளுக்குமே வந்து இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷல் கேட்டகரியில இந்த மாதிரி பண்ணைக்கு வேணும்னு இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்திருக்காங்களா? ஜென்ரலா மாட்டு பண்ணையில 20 மாட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா வந்து இந்த என்னது ஒரு 5 HP 7.5 HP ரெண்டு மோட்டருமே 3-phase நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அது இல்லாம நிறைய ஸ்பெஷல் இதுல வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க இங்க வந்து டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறதை பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூம் ஃபார்மிங்க்கு வைக்கோல் வந்து நம்ம கட் பண்ணோம். இப்ப அதுக்கு வைக்கோல் எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அப்ப மஷ்ரூம் ஃபார்மிங்க்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த பைனாப்பிள் வந்து லீஃபை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து வந்து செக் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ ப்ராய்லர் கோழி பண்ணை வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து கீழே போகிற அந்த மஞ்சியை வந்து நம்ம தென்னமரம் இருக்குது அதில் வர்ற மட்டையை வந்து நம்மளே வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியும்னு இதை வச்சு டெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஓகே பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆயுர்வேத வந்து மூலிகையெல்லாம் பண்ணுறவங்க வந்து அதை அந்த குச்சியெல்லாம் வந்து அரைச்சி அதை பவுடர் பண்ணி ஃபார்மில் கொண்டு வரணுன்றதுக்காக அந்த குச்சியை நிறைய எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணி அரைச்சி அதையும் வந்து இப்போ ஆயுர்வேதிக் யூஸ்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து இது மல்டி பர்பஸாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து இதை வந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து இந்த மாடல் வந்து மல்டி பர்பஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதோட இன்புட் அவுட்புட் எப்படி, எங்கே வந்து இன்புட், எதில் வந்து அவுட்புட், அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லிடுங்க. ஓகே, இது வந்து எந்த வகையாக நம்ம யூஸ் பண்ணாலும் வந்து இன்புட் வந்து ஒன்று தான். அவுட்புட் மட்டும் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அரைச்சி வந்து கீழே ட்ரேயில் வந்து வரும். கட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஷெட்ரோ இல்லை சாப் கட்டரோ இல்லை சைலேஜோ வந்து டாப் லோயரில் வந்து அவுட்புட் வரும். அடுத்து இந்த மாடலோட வந்து நம்ம இந்த 10D சாப் கட்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இது கூட என்னென்னலாம் வரும்? இதில் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து உள்ளே வந்து 4 பிளேடு வெட்டுறதுக்கும் 4 பிளேடு அரைக்கிறதுக்கும் டிஃபால்ட்டாக வந்துடுங்க. அது இல்லாமல் 3 ஜலட இந்த மிஷினோட வந்துடும். என்னென்னா நம்ம பிளெயின் அப்படின்னா வெட்டுறதுக்கு வந்து பிளெயினும் நம்ம ஹோல்ஸ் இருக்கிறது வந்து 2 ஜலட வந்துடும். ஸோ இப்போ நமக்கு நல்லா மாவாக வேணும் அப்படின்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கிற ஜலடையும் கொஞ்சம் குறணியாக வேணும் அப்படின்றப்ப கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற ஜலடையும் போட்டு நம்ம அதில் வந்து அரைச்சிக்க முடியும். அடுத்து வந்து இது ஒரு மல்டி பர்பஸ் MDM-10D மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பணியாளர்கள் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களாலே எளிதாக இப்போ இதை வெட்டுறதுக்கோ இல்லைன்னா அரைக்கிறதுக்கோ ஈஸியாக வந்து அவங்களால இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? ஓகே, அப்படி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக வந்து உள்ள 4 பிளேடு வெட்டுறதுக்கும் 4 பிளேடு அரைக்கிறதுக்கு இருக்குது. இந்த 8 பிளேடையும் நம்ம டச்சே பண்ண தேவையில்லை. எந்த வகையாக நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் இந்த 8 பிளேடில் எந்த மாற்றமும் கிடையாது. இருக்கிற ஜல்லடையை மட்டும் மாற்றினா போதும். அது வந்து சாஃப் கட்டரை யூஸ் பண்ணும்போது இல்லை சைலேஜுக்கு யூஸ் பண்ணும்போது பிளெயினாக இருக்கிற ஹோல்ஸ் இல்லாத ஜல்லடையை நம்ம போடணும். இதே அரைக்கிறதுக்காக இருந்துச்சுன்னா ஹோல்ஸ் இருக்கிற ஜல்லடையை மாற்றணும். இதை வந்து நம்ம டாப்லேட்டை வந்து ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அதில் இருக்கிற ஒரே ஒரு நட்டை வந்து போல்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து நம்ம மாற்றிட முடியும். ஈஸியாக அது ஒரு தடவை நம்ம பார்த்துட்டாலே வந்து ஃபார்மர்ஸே அவங்களே ஈஸியாக அதை பண்ணிட முடியும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் கிடையாது. அடுத்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக இந்த சந்தேகம் இருக்கும், MDM-10D வந்து இந்த மல்டிபர்பஸ் வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த இதோட வர பிளேடை பற்றியும் வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லிடலாம். MDM-10D-யோட பிளேடோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஏன் வந்து
எல்லாரும் இங்க வந்து மிஷின் வாங்கணும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லிருங்க. ஓகே, இது வந்து பிளேடு அடிக்கடி கழட்டி கழட்டி சாணம் பிடிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய வேலை. அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டாப் கிரேடு மெட்டீரியலை ஹார்டன் பண்ணி தான் அது பண்ணுறோம். அதில் அவ்வளோ சீக்கிரம் வந்து தேயவே தேயாது. அப்படியே ஒரு 6-6 months 1 year தேஞ்சாலுமே அந்த பிளேடையே திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ ரெண்டு பக்கம் தேஞ்சாலுமே நம்ம இப்போ பக்கத்தில் லோக்கலில் இருக்கிற லேத் ஷாப்பில் சிம்பிளாக ஒரு கிரைண்டிங் வந்து நம்ம பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அப்போ அந்த அளவு வந்து மாறும். ஏன்னா இப்போ கிரைண்டிங் பண்ண பண்ண அந்த அகலம் வந்து குறையும். அப்போ வந்து அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதுலேயே இருக்குது. அப்போ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஈஸியாக வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம விவசாயிகளே இதை பண்ணிட முடியும். அடுத்தது மிஷினோட மெயின்டெனன்ஸ் என்ன? இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து ஒரு சென்டர் வீல் நல்லா ஹெவியாக இருக்குது. ஏன்னா அது வந்து 5 HP மிஷின் அப்படின்றதுனால அப்போ அதுக்கான பேரிங்க்கான கிரீஸ் மட்டும் ரெகுலராக அப்ளை பண்ணால் போதும். அதை தவிர மற்றபடி வந்து இதில் வேறு எதுவும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தற்போதைய விலையை டீட்டெயிலாக கொடுத்துட்றோம். இந்த மிஷின் உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வீடியோவில் வந்து இங்கே கம்பெனியோட நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலோ இல்லைனா இந்த வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலுமே டீட்டெயில்டாக இந்த மிஷின் உங்கள் பண்ணைக்கு எப்படி வந்து சேரும் அப்படின்ற வரைக்கும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எதாவது சர்வீஸ் வேணும், வாங்கிட்டோம் இதுக்கு அடுத்து சர்வீஸ் எப்படி இருக்கணும்னாலும் அதுக்கும் நீங்கள் பயப்பட வேணாம். நாங்கள் MDMஓட ஓன் ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு எல்லா ரீஜன்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகமோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவசியம்னா நேராகவே உங்கள் பண்ணைக்கு வந்து சரிப்படுத்தி கொடுக்குற அளவுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி நாங்கள் நிறையா வந்து எங்கள் சேனலில் எங்கள் கிட்டே இருக்கிற இயந்திரங்களை பற்றியும் இல்லை ஒரு பண்ணையை வந்து லாபமாக கொண்டு போகிறதுக்கான தகவல்கள், பயனுள்ள தகவல்கள், எப்படி மேம்படுத்தணும் இல்லை எப்படி பராமரிக்கணும், ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் வீடியோவில் லைனாக கொடுத்துட்டே இருப்போம். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எதாவது புது வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவுசெஞ்சு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை அது வந்து நம்மளால் வந்து அது உண்மையிலே வந்து ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியும், அதாவது குறைந்த விலையில் எக்ஸாக்டாக அந்த ப்ராடக்டை நம்மளால் டெவலப் பண்ணி குயிக்காக லான்ச் பண்ண முடியும், உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை எடுத்து டெவலப் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எங்ககிட்ட இருக்குது, நாங்களும் ரெடியாக இருக்கோம். அதனால் கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.